வெல்கம் டு ஈடன் டிவி இன்ஃபோ சேனல். இன்னைக்கு நம்ம ஈடன் டிவி இன்ஃபோ சேனல்ல பார்க்க போறது என்னன்னா செராமிக் இண்டஸ்ட்ரி பத்தி தான் பார்க்க போறோங்க. கடந்த 2 வருஷத்துல செராமிக் இண்டஸ்ட்ரியோடைய மவுஸ் பாத்தீங்கன்னா அமோகமா இருக்குங்க. செராமிக் இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு தனி மகத்துவத்தை உண்டு பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். செராமிக்ஸ் வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குன்னு சொல்லணும். இந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா 100%-250% ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க அதோட இன்வெஸ்டர்ஸ்க்கு. இந்தியன் செராமிக்ஸ்னாலே ஒரு தனி மவுசு தாங்க. அது ஒரு நல்ல எமர்ஜிங் குளோபல் லீடரா மாறப்போகுதுங்கிறதுக்கு ஒரு எந்த மாற்றமும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா லீடிங் எக்ஸ்போர்ட்டரா ஆயிட்டு இருக்கு நம்ம இந்தியா செராமிக் பொறுத்த வரைக்கும். செராமிக் ஏன் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு நல்ல வளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன், ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன் அதுக்கு ஒத்துழைக்குது. இதனால லீடிங் டைல்ஸ் டைல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, லீடிங் டைல்ஸ் அண்ட் செராமிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டாக தான் அமையுதுன்னு தான் சொல்லுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு. ஏன்னா 170 கண்ட்ரிக்கு வந்து இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. லைக் 445 மில்லியன் ஸ்கொயர் மீட்டர்ஸை 170 கண்ட்ரிக்கு இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கங்க. இதன் மூலயமா சைனாக்கு அடுத்தபடியாக இந்தியா இருக்காங்க டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸ்பெயின் கண்ட்ரியை வந்து முறியடிச்சிருச்சு நம்ம இந்தியா இந்த 2 வருஷம். அதோடைய ஒரு அபரிவித வளர்ச்சிந்தாங்க இந்த வளர்ச்சியை வந்து இந்த வளர்ச்சியே வந்துச்சு. இந்த வளர்ச்சிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறது மூலயமா நல்ல சூட்டபிளான ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டாக அமைஞ்சிருக்குங்க நமக்கு. இது ஒரு நல்ல அமைப்புன்னு தான் சொல்லணும். 2022 பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டிஜிட்ஸ் வால்யூம் தான் க்ரோத் இருக்கும் கண்டிப்பாக. இதே ரேஞ்சில் போச்சுன்னா நம்ம விகாஸ் ஜெயின் சொல்கிறாங்க, அவர் வந்து ரிலையன்ஸ் செக்யூரிட்டிஸோடைய அனலிஸ்ட், அவங்க சொல்கிறாங்க லைக் இந்த மாதிரி க்ரோத் இருந்துச்சுன்னா அது விகரசான ஒரு நல்ல ஒரு ஷேர் இருக்கும், நல்ல ஒரு இந்த க்ரோத் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டாக அமையும். ஹவுசிங் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், செராமிக் இண்டஸ்ட்ரி வந்து டபுள் டிஜிட்டுக்கு தான் வந்து கொண்டு போய் போயிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து நல்ல பிராண்டட் டைல்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க. அந்த லீடிங் டைல்ஸ் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஜாரியா செராமிக்ஸ், சேரா சானிட்டரி வேர், சோமினி செராமிக், பொக்கர்னா அண்ட் ஓரியன்ட் பெல், இவங்க தான் டாப் 5 இருக்காங்க. இவங்க 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அமோகமாக இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பொக்கர்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா 255% ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க. சோமினி செராமிக்ஸ் அண்ட் கஜாரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 114% வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு, அவங்க கெயின் கிடச்சிருக்கு. அதே மாதிரி செராமிக் சேரா சானிட்டரி வேர் பொறுத்த வரைக்கும் 88% இந்த 2 வருஷத்தில் அவங்க வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. நிஃப்டியில் கூட பார்த்தீங்கன்னா 44% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த 2 வருஷ காலத்தில் மட்டும் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஷார்ப் அண்ட் ரோபஸ்ட் டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த இது ஈவன் லாக்டவுனில் கூட சீக்கிரமாக வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் ரிவைவ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து பொறுத்த வரைக்கும். இப்போ லைக் HDFCயோட அனலிஸ்ட்டு, நம்ம ரிலையன்ஸ் செக்யூரிட்டியோட அனலிஸ்டெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மார்க்கெட் ஏன் அதிகமாக டிமாண்ட் வருதுன்னு பார்த்தா இப்போ ஹவுசிங் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் நல்ல ஒரு அலோகேட் பண்ணியிருக்காங்க ஃபண்ட்ஸ் வந்து ஹவுசிங் ஸ்கீம்ஸ்க்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் குறைச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஹோம் லோனோடைய ரேட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைச்சிருக்காங்க. ஓவராலாகவே எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுமே குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டியும் குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி இதெல்லாம் காரணம் தான், இதெல்லாம் இந்த காரணத்தினால மட்டும்தான் நம்ம நல்ல ஸ்ட்ராங்கான எக்ஸ்போர்ட்டுக்கு மார்க்கெட்டுக்கு கூட இது நமக்கு கிடைக்கிது. ஸ்ட்ராங்கான எக்ஸ்போர்ட்டுக்கான எல்லா சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கிது. ஸோ ஆஸ் பர் அனலிஸ்ட் ரிப்போர்ட் படி இந்த செக்டாரோட ஸ்டாக் வந்து பூமிங் தான் இருக்கும் எப்பயுமே. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.